நண்பர்களுக்கும் வணக்கம். நகரத்தில் இருக்கிற ஒரு பணக்காரர் வந்து என்ட்ரி போர்டுகிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதுமாதிரி வந்து நம்ம வந்து கார் தயாரிக்கலாம், அதாவது வந்து சாதாரண பொதுமக்கள் பயன்படுத்துகிற அந்த போக்குவரத்து கார் வேணா, பந்தய காரை வந்து அதாவது வந்து ரேஸ் காரை வந்து நம்ம தயாரிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து 1901 வந்து ரேஸ் கார் வந்து தயாரிக்கிறாங்க இந்த என்ட்ரி போர்டாக அவங்க டீமாக. இப்படி தயாரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த கார் வந்து 1 mile/km வந்து 39.4 வினாடியில் வந்து அந்த கார் வந்து ரீச் பண்ணுறோம். அதேமாதிரி வந்து 147 km/h ஸ்பீடில் வந்து போகிற கார், அதாவது வந்து எப்படின்னா 120 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது வந்து 1991 வந்து இந்த 147 km/h ஸ்பீட்னா நீங்களே நினச்சி பாருங்கள் அப்போ எவ்வளோ ஸ்பீடாக அந்த வண்டி போயிருக்கணும். ஆனால் இந்த வண்டியை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த திட்டத்தை வந்து கைவிடுற நிலைக்கு வந்து வந்துடுச்சு. ஏன்னா வந்து அவரோட அதாவது அவர் தான் வந்து நான் தான் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லி ஒரு முரண்பாடு காரணமாக வந்து கடைசியாக வந்து இந்த நிறுவனமும் வந்து இழுத்து மூடப்பட்டது. இப்படியே வந்து தொடர்ந்து வந்து ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் வந்து இப்படி வந்து மூடினே போன பிறகு வந்து அவருக்கே வந்து 40 வயசு தாண்ட நிலைமையில் வந்துடுச்சு. ஆனால் வந்து தொடர்ந்து வந்து தன்னோட எண்ணத்தை ஓடலை. அவருக்கு என்ன ஒரு ஆசைனா, நம்ம வந்து அதாவது வந்து நம்ம தயாரிக்கிற கார் வந்து உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் வந்து வாங்கணும். அதே மாதிரி வந்து பணக்காரங்க ஏழை கிடையாது, அனைத்து ஏழை மக்கள் கூட இந்த காரை வாங்கணும். அதே மாதிரி வந்து நல்ல ஒரு தரமான ஒரு காராக இருக்கணும், அதே மாதிரி வந்து குறைந்த விலையில் வந்து அந்த காராக இருக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து கார் வாங்கினோம்னா ஒன்லி வந்து பெரிய பெரிய பணக்காரங்க ஒன்றி தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு இன்ஜினியர் கிட்ட வந்து சொல்லிட்டுவாங்க, இது மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இந்த கார் வந்து வேணும், அதே மாதிரி வந்து இது டிசைனில் வேணும், இந்த கலரில் வேணும்னு முன்னாடியே வந்து புக் பண்ணுறவங்க. அப்படி புக் பண்ண பிறகு வந்து கார் வந்து கிடைக்கும். ஆனால் என்ட்ரி போர்டுக்கு என்ன ஒரு ஆசைனா, இப்போ வந்து இது மாதிரி வந்து புக் பண்ணுற இது வந்து அவருக்கு பிடிக்கல. இப்போ வந்து நம்ம வந்து காரை வந்து அதிகளவு வந்து தயாரித்து ஒரு ஷோரூமில் வச்சு மக்களுக்கு வந்து நேரடியாக வந்து விற்கிற மாதிரி இருக்கணும்னு அவர் வந்து ஆசைப்பட்டார். அப்படி வந்து அவர் அந்த காலகட்டத்தில் வந்து ஆசைப்பட்ட பிறகு தான் வந்து இப்போதே வந்து இது மாதிரி வந்து கார் ஷோரூம்னா திறந்து மக்கள் நேரடியாக வந்து வாங்குறாங்க. அதுக்கு வந்து முன்னாடியே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி போர்டு தான். அந்த காலகட்டத்தில் வந்து ஆடம்பர பொருளாக தான் வந்து காரணம் இருந்துச்சு, அதாவது ஏழை மக்கள் வந்து வாங்க முடியாத நிலை தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஒருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு கார் மாடல் வந்து பிடிக்கும், அதாவது வந்து இளைஞர்களுக்கு வந்து ரேஸ் கார் பிடிக்கும், அதே மாதிரி வந்து பணக்காரங்களுக்கு வந்து சொகுசான கார் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது வந்து ஏழை மக்களுக்கு வந்து யார் தான் வந்து கார் செஞ்சு தருவாங்கன்னு சொல்லி என்ட்ரி போர்டுக்கு வந்து ஒரு மனசில் ஒரு நினப்புச்சு. அதுதான் வந்து அவர் என்ன ஒரு நினப்புனா, இப்போ வந்து அனைத்து மக்களும் வந்து கார் வாங்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த திட்டம் உருவானதே அதுக்கு தான். அதாவது வந்து சின்ன வயசுலேருந்து இது மாதிரி வந்து குதிரை வண்டியில் வந்து மக்களை வந்து கஷ்டப்பட்டு போனதும் சரி, அதேமாதிரி வந்து வயல்வெளிகளை வந்து இறங்கி அவங்க வேலை செஞ்சும் சரி, இதுமாதிரி வந்து கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கு வந்து நம்ம வந்து புதிய தொழில்நுட்பத்தை வந்து நம்ம தரணும்னு சொல்லி சின்ன வயசுலேயே வந்து அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. இதுமாதிரி வந்து நம்ம அப்பா கஷ்டப்படுறாரு, நம்ம சொந்தக்காரங்க அதாவது வந்து நம்ம குடும்பத்துக்காரங்க கஷ்டப்படுறாங்க, நம்ம கிராமத்து மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த சின்ன வயசுலேயே ஒரு வந்த நினப்பு தான் வந்து அவருக்கு வந்து ஏழை மக்களை வந்து கார் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை வந்து அவர் வந்து உருவாக்கினார். அதே மாதிரி வந்து வருங்காலங்களில் வந்து அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி காட்டினார். இந்த நிலையில் தான் வந்து திட்டாய் நகரக்கிற மற்றொரு ஒரு பணக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, இதுமாதிரி வந்து நம்ம கார் அதாவது வந்து ரேஸ் கார்னால் நம்ம தயாரிக்க வேணாம், அன்றாட மக்கள் அதாவது வந்து நடுத்தர மக்கள் பயன்படுத்துகிற இந்த காரை வந்து நம்ம தயாரிக்கலாம்னு சொல்லி ஒருத்தர் அவர் வந்து சொல்கிறார், மால்கம்சன் ஒருத்தர் வந்து சொல்கிறார். அப்படி சொன்ன பிறகு என்ன ஆகுதுன்னா, 1903 வந்து போர்டு மோட்டர் கம்பெனின்னு சொல்லி ஒரு கம்பெனியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த கம்பெனி தான் வந்து ஒரு காலத்தில் வந்து ஃபோர்ட் கம்பெனியாக வந்து உருமாறுது. அது இதில் வந்து இருக்கிற தலைவர்கள் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போர்டு வந்து அதை வந்து பொறியாளர் தலைவராக வந்து அவர் இருந்தார். இப்படி இருக்கும்போது வந்து அனைத்து முடிவில் வந்து என்ன பண்ணாருன்னா, இது மாதிரி வந்து நம்ம செய்கிற காருக்கான அனைத்து உதிரி பாகங்களை வந்து நம்ம காருக்கு அதை வந்து நம்மளே வந்து தயாரிக்கலாம், வெளியே தயாரிச்சுன்னா அது வந்து குவாலிட்டி சரியாக இருக்கான்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் வந்து அங்கே இருக்கிற அதை வந்து மேனேஜிங் டைரக்டர்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி பண்ணால் நேரம் தான் வந்து வேஸ்ட் ஆகும், நமக்கு தேவையான உதிரி பாகங்களை வந்து வெளியேந்து வாங்கிக்கலாம், நம்ம வந்து காரு சம்மந்தமான வேலையை வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்ட்ரி போர்டு வந்து அவர் சம்மந்திக்கல. ஆனால் வந்து கடைசி கட்டத்தில் வந்து அந்த அதாவது வந்து அந்த தலைவர் அந்த கார் கம்பெனியோட தலைவர் மால்கம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி வந்து நமக்கு தேவையான முக்கியமான பொருட்களை ஒன்றையும் வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைசியில் வந்து சம்மதித்து என்ன பண்ணுறாங்கன்னா, காரை வந்து தயாரிக்கிறாங்க. இந்த நிலையில் வந்து மாடல் A வந்து உலகம் முழு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வெற்றி பெறுகிறது. அதாவது வந்து மாடல் A கார் வந்து அமெரிக்காவில் மட்டும் வந்து விற்பனை பண்ணலை, அதே மாதிரி வந்து ஆஸ்திரேலியா, கனடா, பிரிட்டன் போன்ற நாடுகளையும் வந்து விற்பனை செய்யப்படுது. ஆனால் வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு, அதாவது மாடல் A கார் மீது வந்து ரொம்ப வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் வந்து என்ட்ரி போர்டுக்கு வந்து ஒரு எண்ணம் என்னன்னா, இது மாதிரி வந்து நம்ம செய்கிற வந்து தொழில்நுட்பம் வந்து சரி கிடையாது, அதாவது வந்து இப்போ வந்து ஒரு காரை செய்யணும்னா இப்போ வந்து அனைத்து பொருளும் வந்து கும்பலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து இப்போ ஒரு பொருளை எடுக்கணும்னா நம்ம தேடி கண்டுபிடிச்சி தான் எடுக்க முடியும். அப்படி இப்போ வந்து ஒரு குரு வந்து ஒரு இடத்துல இருக்குதுன்னா, அதே மாதிரி வந்து சக்கரம் இன்னொரு இடத்துல இருக்கும். இப்போ வந்து ஒரே ஆளை
ஆளையும் வந்து என்ன பண்ணால் இப்போ வந்து தேடி தேடி போய் ஒரு ஒரு பொருளையும் எடுத்து வந்து அதை சேர்த்து ஒரு காரை சேர்த்து வந்து மிக அதாவது வந்து அதிக நேரம் ஆகும். அப்படி இருக்கும்போது வந்து அவர் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துகிறாரு. அதே மாதிரி இந்த தொழில்நுட்பத்தை வந்து ஆல்ரெடி வந்து துப்பாக்கி செய்யறதுக்கும் சரி, அதுமே வந்து மாவு அரைக்கிறதுக்கும் சரி பயன்படுத்தப்பட்டது. அதாவது வந்து இப்போ வந்து தொழிலாளர்கள் வந்து ஒரே இடத்துல தான் இருப்பாங்க, அவங்களை தேடி வந்து பொருள் வரும். அதே அதாவது வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ வந்து வேலையை தேடி வந்து தொழிலாளர் போதாவில், தொழிலாளரை தேடி தான் வந்து வேலை வரணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு கோட்பாடை வச்சுருந்தார். அதே மாதிரி வந்து இப்போ வந்து தொழிலாளர் வந்து ஒரு இடத்துல நிற்கிறாருன்னா அவரை தேடி வந்து ஒரு பொருள் வரும், அந்த பொருளை வண்டி அவர் வந்து ரெடி பண்ணால் போதும். அதே மாதிரி வந்து அங்கேருந்து வந்து இன்னொரு பொருள் போகும். இதேமாதிரி அதாவது வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஸ்க்ரூ போடுறாருன்னா அவரோட வேலை வந்து அனைத்து கரில் வந்து ஸ்க்ரூ போடுற வேலை தான். அதே மாதிரி ஒருத்தர் வந்து சக்கரத்தை வந்து செட் பண்ணணும்னா அவர் வந்து சக்கரத்தை தான் செட் பண்ணுவார். இப்படி தான் வந்து எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து வர மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை வந்து என்ட்ரி போர்டு வந்து இந்த கார் உற்பத்தியில் வந்து பயன்படுத்தியார். இதன் பிறகு வந்து அதாவது வந்து மாடல் ஏ கார் வந்து வெற்றி பெற்ற பிறகு வந்து அடுத்த மாடலாக வந்து மாடல் டி காரை வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்துறாரு. இந்த கார் தான் வந்து உலகத்திலே வந்து மிகவும் அதிகமாக வந்து விற்பனை செய்யப்பட்ட ஒரு மாடலாக வந்து இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ASY அது மாதிரி வந்து பல மாடல் வந்து உருவாக்கினார். ஆனால் வந்து ஒரு சில எழுத்துக்கள் தான் இருந்துச்சு தவிர மற்ற எழுத்துக்கள் கிடையாது. அப்படி இல்லாத எழுத்துக்கள் என்னென்னா, அதாவது வந்து இப்போ வந்து ஏ இருக்கும் ஆனால் வந்து பி கிடையாதுன்னா, இப்போ தான் அந்த பி மாடலில் வந்து அவர் வந்து முயற்சி பண்ணியிருப்பார், அதில் வந்து சரியான ஒரு வெற்றி கிடைக்காதனால அந்த திட்டத்தை வந்து விட்டுட்டு இருப்பாங்க. அதேமாதிரி தான் இப்போ வந்து இருக்கிற அதாவது வந்து அவர் வச்சிருந்த ஏ டி போன்ற மாடல் எல்லாம் வந்து அவர் வந்து முயற்சி பண்ணி அதில் வந்து வெற்றி பெற்ற மாடல்கள் தான் அது. இப்போ வந்து அந்த மாடலில் இல்லாத அந்த லெட்டர் எல்லாம் வந்து அவர் முயற்சி பண்ணி தோல்வி அடைந்த அந்த லெட்டர்ஸ் தான் வந்து அவர் வந்து காரில் வந்து பயன்படுத்தியிருக்க மாட்டார். மாடல் ஏக்கு பிறகு வந்து மாடல் டியை வந்து வெளியிட போதா வந்து பிரஸ் மீட்டில் வந்து என்ட்ரி போர்டு வந்து சொன்னார். அதாவது வந்து இந்த விஷயத்தை வந்து அதாவது வந்து சேர்மனுக்கும் சரி, அதேமாதிரி வந்து மேனேஜிங் டைரக்டர் யாருக்கும் சொல்லலை. அப்படி சொல்லாமல் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அவர் வந்து பிரஸ் மீட்டுக்கிட்டே வந்து சொல்லிட்டாரு. அப்படி சொன்னது கூட வந்து பெரிய பிரச்சனை ஆகலை. அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி வந்து 10,000 கார்கள் வந்து தயாரிக்கப்படும் அப்படின்னு சொன்னார். கம்பெனியிலிருந்து மற்ற டைரக்டர்கிட்ட வந்து கலந்தோசிக்காமல் வந்து என்ட்ரி போர்டு என்ன பண்ணார்னா, இதுமாதிரி வந்து ஒரு கார் அதாவது வந்து மாடல் டி கார் வந்து $400 வந்து விற்கப்படணும்னு சொன்னதான் வந்து மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறிச்சு. அதாவது வந்து இப்படி எங்களை கேட்காம வந்து என்ட்ரி போர்டை வந்து இப்படி எப்படி சொல்லலாம் சொல்லி அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. மீண்டும் வந்து இந்த கம்பெனி வந்து யுத்தம் மூடப்படுமான்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் இந்த நிலையில் அவர் என்ன பண்ணார்னா, தந்திரமாக அதாவது வந்து ஷேரை வந்து அதாவது இந்த கம்பெனியில் ஷேரை வந்து அதிகளை வந்து வாங்க ஆரம்பித்தார். அப்படி வாங்கும்போது வந்து 58% ஷேர் வந்து என்ட்ரி போர்டு கிட்ட வந்த பிறகு வந்து மொத்த அதிகாரமும் அதாவது வந்து அந்த கம்பெனியோட டைரக்ஷன் அனைத்து கண்ட்ரோலும் வந்து இவர்கிட்ட தான் வந்துச்சு. இப்படி வரும்போது வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, சுதந்திரமும் வந்து செயல்பட ஆரம்பித்தார். இப்படி இருக்கும்போது வந்து மற்றவர்களை வந்து பதவி விளங்கினாலும் கூட வந்து ஒரு சிலர் வந்து என்ட்ரி போர்டு கூட வந்து எப்பவுமே இருக்கிற வந்து இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது வந்து தொடர்ந்து வந்து தன்னோட இஷ்டம் போல வந்து அவர் வந்து அந்த நிறுவனத்தை ஆரம்பித்தார். பிற்காலத்தில் வந்து இது வந்து போர்டு நிறுவனமாக வந்து மாறியது. ஆனால் வந்து அவர் வந்து புதுசாக வந்து பல உத்தரவு வந்து போடுறார். இது மாதிரி வந்து கருப்பு மாடல் கருப்பு கலரில் தான் வந்து கார் தயாரிக்கப்படும். அதேமாதிரி வந்து மாடல் டி வந்து தொடர்ந்து வந்து தயாரிக்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து இதன் உற்பத்தி வந்து நமக்கு அதிக அளவு வந்து ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலப்போக்கில் வந்து இந்த உற்பத்தியை வந்து அதிக அளவு வந்து உற்பத்தி செய்யப்பட்ட பிறகு வந்து அனைத்து மக்களும் வந்து வாங்கி விரும்புகிற மாதிரி ஆச்சு. அப்படி இருக்கும்போது வந்து புதுசாக ஒரு தொழிற்சாலை வந்து தேவைப்போச்சு. ஏன்னா வந்து இப்போ ஒரு கம்பெனியை வச்சு வந்து ரன் பண்ண முடியாதனால புதுசாக வந்து டெட்ராய் நகர் பக்கத்துலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியை வந்து ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது வந்து இமே வந்து காருக்கு சம்மந்தமான அனைத்து உபகரண பொருளை வந்து அந்த இதில் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து 1.5 நிமிஷத்துக்கு வந்து ஒரு கார் தயாரிக்கணும்னு சொல்லி நிலம் வந்துச்சு. ஆனால் வந்து அதை வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே மாற்றணும்னு ஆசைப்படாரு. ஆனால் காலப்போக்கில் வந்து வெறும் வந்து 10 வினாடிக்கு வந்து ஒரு கார் தயாரிக்கப்படுற நிலைமைக்கு வந்து போர் நிறுவனம் வந்து அந்த அளவுக்கு வந்து வேகம் வந்து கார்களை வந்து அதிக அளவு வந்து தயாரிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அங்கே வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி போராட்டம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இதுமாதிரி வந்து எங்களுக்கு தொடர்ந்து வந்து பணிச்சுமை வந்து அதிக அளவு வந்து தராங்க. அதாவது வந்து ஆரம்பத்தில் வந்து இப்போ வந்து கார் வந்து அதிக அளவு வந்து தயாரிக்க வந்து அவங்களோட வேலையை வந்து அதிகமானது. இதனால் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. கடைசியில் வந்து என்ட்ரி போர்டு என்ன ஒரு முடிவு பண்ணார்னா, இப்படி வந்து அதாவது வந்து தொழிலாளர்கள் அதாவது தொழிற்சங்கங்களையும் வந்து இந்த கம்பெனிக்கு தேவைன்னு சொல்லிட்டு அதுக்கு எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஆனால் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அமெரிக்காவில் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்து தொழிற்சங்கம் ஒன்று இருக்கணும்னு சொல்லி ஒரு அவசியம் ஒரு சட்டமாக வந்து இருந்துச்சு. அதனால் வந்து இதை எதிர்த்தாரு என்ட்ரி போர்டு. இப்படி இருக்கும்போது வந்து அமெரிக்காவில் வந்து 2,000 மக்கள் அதாவது வந்து 2,000 பேர் மேலே இருக்கிற ஒரு நகரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபோர்டு ஷோரூம் ஒன்று இருக்குன்னு சொல்லி அவர் வந்து முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு திட்டம் தான் வந்து அதிக அளவு வந்து மக்கள் வந்து ஃபோர்டு காரை வந்து வாங்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு
விஷயமும் வந்து அமைந்தது. இதன் பிறகு வந்து முதன் முதலாக வந்து இங்கிலாந்தில் வந்து, அதாவது வந்து அமெரிக்கா விட்டு வந்து வெளியே ஒரு புதிய ஒரு கம்பெனி எங்கே ஆரம்பித்தாங்கன்னா இங்கிலாந்தில் மான்செஸ்டர் நகரத்தில் வந்து ஆரம்பித்தாங்க. இப்படியே படிப்படியாக வந்து ஐரோப்பியாவில் இருக்க முக்கியமான நகரங்களை வந்து ஒவ்வொரு ஆலையில் வந்து தொடங்க ஆரம்பித்தாங்க. உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி அதேமாதிரி வந்து கார் விலையை வந்து கம்மி பண்ணால் மக்களை வந்து அதிக அளவு வந்து காரை வாங்குவான்னு சொல்லி என்ட்ரி போர்டு வந்து முடிவு பண்ணார். இதே மாதிரி வந்து பண்ண ஆரம்பித்தது மக்களை வந்து அதிக அளவு வந்து கார் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்படி வாங்கியிருக்கும் போது வந்து முதல் உலகப்போர் வந்து ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும் வந்து உலக பொருளாதாரம் வந்து கொஞ்சம் மந்தமாகுது. அப்படி இருக்கும்போது வந்து புதிய புதிய கார் கம்பெனிகள் வந்து அந்த நேரத்தில் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வரும்போது மிகப்பெரிய போட்டியாக வந்து என்ட்ரி போர்டுக்கு வந்து வருது. இப்படி வரும்போது வந்து 1943 வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வர்றது தான் வந்து 49 வயசான அவரோட பையன் எட்லஸ் வந்து இறந்துறாரு. இது அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக ஆயிடுது. அதாவது வந்து தமக்கு இருந்த ஒரே பையன் இறந்துறாருன்னு சொல்லி அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதாவது வந்து இப்படி வந்து நமக்கு துணியாக, அதாவது வந்து நமக்கு அப்புறம் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு தலைவராக வர வேண்டிய வந்து இப்படி இறந்துட்டானுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுவும் இல்லாமல் அந்த நிலையில் வந்து அவருக்கு வந்து வயசு வந்து 80 தாண்டி இருந்துச்சு. இந்த நிலையில் வந்து அவருக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லாத நேரத்தில் வந்து அவர் வந்து எப்படி வந்து தொழிலை வந்து நடத்துவது, அதேமாதிரி வந்து நமக்கு அடுத்து வந்து யார் வரப்போகிறோம்னு சொல்லி அவருக்கும் ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. இந்த என்ட்ரி போர்டோட அவங்க பையன் இருந்த காலகட்டத்தில் தான் வந்து 2nd உலகப்போர் வந்து தொடங்கி நடந்து வந்துச்சு. இந்த நிலையில் வந்து அமெரிக்க அரசுக்கு வந்து நீங்கள் வந்து துணையாக இருக்கணும்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கம் வந்து சொன்னாங்க. அதேமாதிரி வந்து ஆயுதங்களை வந்து தயாரிக்க வந்து என்ட்ரி போர்டு வந்து மறுத்துட்டார். ஆனாலும் வந்து அமெரிக்கா அரசுக்கு வந்து ஆதரவாக வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா விமானங்களையும் சரி டேங்க்லையும் வந்து தயாரித்து வந்து தராரு. இப்படி இருக்கும்போது வந்து அப்படி சப்போஸ் வந்து அவர் வந்து இது மாதிரி வந்து டேங்க்குகளும் சரி விமானங்களும் வந்து தயாரித்து வந்து தரவில்லை என்றாலும் வந்து அமெரிக்காவுக்கு வந்து 2nd உலகப்போரில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அதாவது வந்து சரிவை சந்தித்திருப்பார்கள். ஏன்னா வந்து முக்கால்வாசியான பொருட்களை வந்து இந்த போர்டு நிறுவனம் தான் வந்து தயாரித்து வந்தது அமெரிக்காவுக்கு. இந்த நிலையில் வந்து அடுத்த தலைவர் யார், அதாவது வந்து ஃபோர்டு கம்பெனிக்கு வந்து அடுத்த தலைவர் யாருன்னு சொல்லிட்டு அவங்க பேரனை, அதாவது வந்து 2nd என்ட்ரியை வந்து போடலாம் வந்து என்ட்ரி போர்டு வந்து நினைக்கிறார். ஆனால் வந்து அவருக்கு வந்து வயசும் கிடையாது, அதுமே அனுபவம் கிடையாது. அதாவது வந்து 2nd என்ட்ரி வந்து கடற்படையில் வந்து வேலை செஞ்சிருந்தார். அப்படி இருக்கும்போது வந்து எந்த ஒரு அனுபவம் இல்லாதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா என்ட்ரி போர்டை வந்து மீண்டும் வந்து தலைவராக வந்து வரையாரு. அப்படி வரும்போது வந்து கூட வந்து துணைக்கு வந்து யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி போர்டோட மனைவியும் சரி அதுமே வந்து மருமகளும் வந்து வராங்க. இப்படி வந்து எல்லோரும் வந்து செய்யும் போது வந்து கடைசி கட்டத்தில் வந்து 2nd என்ட்ரி போர்டை வந்து மீண்டும் வந்து தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி ஆகும்போது வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து அந்த தொழிலை பற்றி எதுவும் தெரியாதனாலும் கூட வந்து தெரிந்த தொழிலாளர்களை வந்து கூட வந்து வச்சிருக்காரு. அதாவது வந்து இன்ஜினியரிங் படித்தவங்களை வந்து கூட வந்து வச்சிருக்காரு. 2nd என்ட்ரி போர்டு வந்து இதுமாதிரி வந்து கடற்படையில் வந்து சேர்த்துக்கு பதிலாக வந்து இதுமாதிரி வந்து ஃபோர்டு கம்பெனியில் வந்து தொழிலை கற்றுருந்தால் கூட வந்து அந்த பதவிக்கு வந்து அவர் வந்து கரெக்டாக வந்திருப்பார். என்ட்ரி போர்டு என்ன பண்ணுறாருன்னா அதாவது வந்து மனைவி மருமகள் அது மாதிரி வந்து பேரன் 3 பேரை வந்து நிர்வாக குழுவில் வந்து இடம்பெற வந்து வைக்கிறாரு. அப்படி வைக்கும் போது வந்து மீண்டும் அதாவது வந்து என்ட்ரி போர்டை வந்து தலைவராக இருக்கார். அதுக்கப்புறம் வந்து 1945 வந்து பேரன் ஆகிய 2nd என்ட்ரி போர்டை வந்து அந்த ஃபோர்டு நிறுவனத்துக்கு வந்து தலைவரை வந்து நியமிக்கிறாரு. இந்த நிலையில் தான் வந்து என்ட்ரி போர்டு வந்து இறந்துடுறாரு. அதாவது வந்து உலகத்திலே வந்து கார் துறை, அதாவது வந்து கார் உற்பத்தி துறையில் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக விளங்கி என்ட்ரி போர்டு வந்து இறந்துடுறாரு. இறந்த பிறகு வந்து அதாவது வந்து 2nd உலகப்போர் காலகட்டத்தில் வந்து ஐரோப்பியாவில் இருந்த ஃபோர்டு நிறுவன ஆலைகள் வந்து அனைத்து மீதும் வந்து குண்டுகள் போட்டு வந்து நாசமாக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வந்து மீண்டும் வந்து புதிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து புகுத்த வந்து ஃபோர்டு நிறுவனம் வந்து தடுமாறத் தொடங்கியது. அதாவது வந்து என்ட்ரி போர்டு வந்து இறந்த பிறகு வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிச்சு அந்த நிறுவனம். அதுக்கப்புறம் வந்து பேரனாகிய இந்த 2nd என்ட்ரி போர்டு என்ன பண்ணாருன்னா இதுமாதிரி வந்து கூட தெரிஞ்ச, அதாவது வந்து தொழில் நன்றாக வந்து தொழில் தெரிந்தவர்கள் வந்து கூட வச்சுன்னு வந்து அந்த ஃபோர்டு நிறுவனத்தை வந்து நடத்த ஆரம்பித்தார். இதுக்கப்புறம் வந்து மீண்டும் வந்து புத்துணர்ச்சி பெற தொடங்கியது ஃபோர்டு நிறுவனம். அதேமாதிரி வந்து உலகத்திலே வந்து அனைத்து மக்களுக்கும் வந்து காரை வந்து அதாவது குறைந்த விலையில் தரணும் அதேமாதிரி தரமாக தரணும் ஆசைப்பட்ட என்ட்ரி போர்டு அதேமாதிரி வந்து அதை விட அவர் நினைத்ததை விட வந்து ரொம்ப வந்து குறைந்த விலையில் தான் வந்து மக்களுக்கு வந்து அந்த காரை வந்து தந்தார். உலகிலேயே வந்து கார் உற்பத்தியில் வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக விளங்கியவர் வந்து என்ட்ரி போர்டு. மீண்டும் சந்திப்போம், நன்றி.